முதல்வராக சசிகலா பொறுப்பேற்க வேண்டும் என லோக்சபா துணை சபாநாயகர் தம்பிதுரை அறிக்கை வெளியிட்டுள்ளதற்கு திமுக பொருளாளரும் எதிர்க்கட்சி தலைவருமான ஸ்டாலின் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். துணை சபாநாயகர் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு கட்சி விசுவாசத்தை தம்பிதுரை வெளிப்படுத்தட்டும் எனவும் அவர் சாடியுள்ளார். அத்துடன் ஓ பன்னீர்செல்வம் சட்டசபையில் தம்முடைய பலத்தை நிரூபிக்க வேண்டும் எனவும் ஸ்டாலின் கேட்டுக்கொண்டுள்ளார். முதலமைச்சராக சசிகலா பொறுப்பேற்க வேண்டும் என்று பாராளுமன்ற துணை சபாநாயகராக இருக்கும் தம்பிதுரை வெளியிட்டுள்ள அறிக்கை அரசியல் சட்டத்தின் மாண்புகளையும் ஜனநாயகத்தையும் சீர்குலைக்கும் விதத்தில் அமைந்திருப்பது கண்டு அதிர்ச்சியடைகிறேன். முதலமைச்சராக இருந்த அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் மரணம் அடைந்தவுடன் இரவோடு இரவாக அதிமுகவின் சட்டமன்ற உறுப்பினர்கள் அனைவரையும் தனியாக பேருந்துகளில் அழைத்துச் சென்று திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்களை தமிழக முதலமைச்சராக தேர்வு செய்தார்கள். அதில் கூட நடைமுறை சிக்கல்கள் பல இருந்தாலும் மாநிலத்தின் நலன் கருதி மாநில நிர்வாகம் சீர்கெட்டுவிடக் கூடாது என்ற ஒரே காரணம் அடிப்படையில் பொறுப்புள்ள எதிர்கட்சியாக இருக்கும் திராவிட முன்னேற்ற கழகம் எவ்வித நெருக்கடியும் கொடுக்காமல் அமைதி காத்தது. தமிழக ஆளுநர் அவர்களும் அப்போது நிலவிய அசாதாரண சூழ்நிலையை கருதி உடனடியாக அதிமுகவின் ஏற்பாட்டிற்கு சம்மதம் தெரிவித்தது. நள்ளிரவில் திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்களுக்கு தமிழக முதலமைச்சராக பதவி பிரமாணம் செய்து வைத்தார். இந்த சூழ்நிலையில் பதவியேற்று 10 நாட்களுக்குள்ளாகவே ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் தன் முதலமைச்சர் பதவியை விட்டுக் கொடுப்பார் என்றும் சசிகலா முதலமைச்சராக வேண்டும் என்றும் அமைச்சரவையின் கூட்டு பொறுப்பை சற்று உணராத அதிமுக அமைச்சர்கள் வெளியிட்ட செய்தி அனைவரையும் வியப்பில் ஆழ்த்தியது. இன்னும் சொல்ல வேண்டுமென்றால் முதலமைச்சராக பொறுப்பேற்றுக் கொண்ட திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் முதன்முறையாக பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை சந்திக்க சென்ற நாளில் இது போன்ற போட்டிகளை அளித்து தமிழக முதலமைச்சர் என்ற பதவியை சிறுமைப்படுத்திய சம்பவங்களை யாரும் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஆகவேதான் தி இந்து ஆங்கில பத்திரிகைக்கு நான் கொடுத்த பேட்டியொன்றில் முதலமைச்சர் பன்னீர்செல்வம் அவர்களுக்கு ஆளுங்கட்சி எம்எல்ஏக்கள் மத்தியில் மெஜாரிட்டி இருக்கிறதா என்று ஆளுநர் உறுதிப்படுத்த வேண்டிய அரசியல் சட்டக்கடமை இருக்கிறது என்று கூறியிருந்தேன். இப்போது தமிழக முதலமைச்சராக இருக்கும் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் குடியரசுத் தலைவர், துணை குடியரசுத் தலைவர் மற்றும் பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கும் எல்லாம் ஆங்கில புத்தாண்டு தெரிவித்துள்ள நிலையில் திடீரென்று பாராளுமன்றத்தின் துணை சபாநாயகராக இருக்கும் மு தம்பிதுரை தமிழக முதல்வர் பதவியை சிறுமைப்படுத்தி அரசியல் சட்டப்படி அவருக்கு ஆளுநர் அவர்கள் செய்து வைத்துள்ள பதவி பிரமாணத்தை கொச்சைப்படுத்தி சசிகலா முதல்வராக வேண்டும் என்று ஒரு அறிக்கையை வெளியிட்டிருப்பது முழுக்க முழுக்க துதிப்பாடும் செயலாகும். அத்தகைய செயலுக்கு அரசியல் சட்ட நெறிமுறைகளை காவு கொடுப்பதாகவும் அமைந்திருக்கிறது. இவ்வாறு மு க ஸ்டாலின் தம்பிதுரையை சாடினார். அதிமுக இருக்கிற யாருக்குமே மூளையே இல்ல போல இருக்கு. மேலும் இது போன்ற முக்கிய செய்திகளை தெரிஞ்சுக்க எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி. ஒரிஜினல் காஞ்சிபுரம் பட்டு சேலைகள் உற்பத்தி விலையில் மிகுந்த தரத்துடன் வாங்க காஞ்சிபுரம் ஸ்ரீ காஞ்சி காமாட்சி சில்க்ஸ் அண்ட் சாரீஸ். தொடர்புக்கு 9710669 3492.